இன்றைய ஒரு நல்ல நாளில் நாம் அனைவரையும் வரவேற்பு நடனமாடி மகிழ்விக்க இருக்கின்றார்கள் நம்முடைய சகோதரிகள் தீட்சன்யா, சகோதரி சஹானா, சகோதரி சுவாதி, சகோதரி சிவஸ்ரீ, சகோதரி ஸ்ரீ மகிமா அவர்கள் விசேஷமாக பஞ்சபூத நடனத்தை நம் முன்னே நடனமாட இருக்கின்றார்கள் நம்முடைய அன்பு சகோதரிகள். காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் மழையின் பெருமை இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே அடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும் மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும் நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே அதன் பலம் பெருக உழைச்சிடுவோமே கொட்டும் குப்பையை கூட நல்ல உறவா மாட்டோம் மண்ணின் தன்மை நமக்கு வேணும் நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது அவங்க பிடிச்சிருக்கிற போர்டு வந்து ஒவ்வொரு தத்துவங்களுடைய பெயர் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கலர் ட்ரெஸ்ஸஸ் மேக்கப்பும் பண்ணியிருக்கிறாங்க இந்த சகோதரிகள் அனைவருக்கும் பலத்த கரவொளி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த சர்வதேச யோகா தினத்தையும் நாம் இந்தியா மட்டுமல்லாது நம்முடைய பிரம்மா குமாரிகளின் அயல் நிலையங்களின் கிளை நிலையங்களில் கூட நடத்தி கொண்டு வருகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காக தான் இன்று நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் ஓம் சாந்தி
சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நாம் அனைவருமே இன்று இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரஷாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் மன அமைதி நமக்குள் உருவாக்குவதற்கான, மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கான ராஜயோக தியானத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த தியானத்தை கற்றுக் கொடுக்கின்றது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் எல்லாருமே உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு உடற்பயிற்சியை பலவிதமான ரூபத்தில் நாம் செய்தோம். இந்த ஒரு உடற்பயிற்சி, யோகாசனம், முத்திரை, இவை எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய வலிகளை நீக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்றது. உடல் வலிக்கு மேலே மிகப்பெரிய வலியும் எல்லோருக்குமே இருக்கின்றது. அது என்ன வலி அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன வலியாக இருக்கும்? மனதோட வலி. அந்த வலியை போக்குறதுக்கு எதுவும் ஆசனம், முத்திரை, மருந்துகள் இருக்கிறதா? மன வலியை போக்குறதுக்கான பெயின் கில்லர் எதுவும் இங்கே கிடைக்குதா? கிடைக்குதா? யாருமே கொடுக்கலையா? நீங்கள் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்துக்கு வந்து ராஜயோக தியானத்தை பயின்றாலே மனதில் இருக்கிற வலியெல்லாம் பறந்து போயிடும். மன வலி இல்லாமல் மன வலிமை என்பது ஏற்பட்டுவிடும். மனதனுடைய வலிதான், வேதனை தான், குழப்பங்கள் தான், நெகட்டிவான எண்ணங்கள் தான் உடலுக்கு பல உபாதைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 80% மன பாதிப்பினால உடல் உபாதைகள் என்பது ஏற்படுகின்றது. உடற்பயிற்சி நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகின்றன, ஆனால் மன ஆரோக்கியத்தை அது தர முடியாது. அதுக்காக உடற்பயிற்சி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, செய்யணும். ஆனால் ராஜயுக தியான பயிற்சியானது உங்களுக்கு மன ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அந்த மன ஆரோக்கியமானது உடலுக்கும் ஆரோக்கியத்தை தருகின்றது. மன ஆரோக்கியத்து மூலமாக தான் உடல் ஆரோக்கியம் என்பது உருவாகின்றது. அதிகமான நோய் எங்கே இருக்குது அப்படின்னா உடலுக்கா மனசுக்கா? அதிக நோய் எங்கே இருக்கு? உடலுக்கா மனசுக்கா? மனசுக்கு தான். உடலுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்துட்டாங்க. ஹோமியோபதி, அலோபதி, எத்தனை எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஆனால் மனதில் இருக்கக்கூடிய அந்த நோயை போக்குறதுக்கான பற்றி ஏதோ ஒரு பற்றி இருக்காங்களா? அலோபதி, ஹோமியோபதி அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஒரே ஒரு பரம் பதி பரமாத்மா இறைவன் தான். அவரை நாம் நாடும்போது, அவரை நாம் நினைக்கும்போது மனதில் இருக்கக்கூடிய நோய்கள் அகன்று விடுகின்றன. உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், மனதும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி ராஜயோக தியானம். பாரதத்தின் புராதன பழம்பெருமையான புகழ் வாய்ந்த யோகம் என்றாலே அது ராஜயோக தியானம். பாரத தேசத்தில் பலவிதமான யோகமானது கற்றுத்தரப்படுகிறது. அந்த யோகமானது மனிதனுக்கு கற்றுத்தரக்கூடிய யோகமாக இருக்கிறது. ராஜயோக தியானத்தை யார் கற்றுக் கொடுக்கிறார்? அந்த கற்றுக் கொடுக்கிறவர் யாரு தெரியுமா? நீங்கள் யோகங்களெல்லாம் இவர் சொல்லித்தரார், அவர் சொல்லித்தரார், பேர் சொல்லுவீங்க இல்லையா? அப்போ ராஜயோகத்தை கற்றுத்தரக்கூடியவர் யாரு? மனிதன் அல்ல. அப்போ எப்படி கற்றுத்தர முடியும்? மனுஷனுக்கு சொல்லித்தரர், மனுஷனுக்கு அந்த ராஜயோகம் சொல்லித்தரப்படுது. ஆனால் மனிதன் அல்ல அதை கற்றுக் கொடுத்தது. எல்லாம் அல்ல, இறைவன் பரமாத்மா ஜோதி சொரூபமாக இருக்கிறார். அந்த ஜோதி சொரூபமான பரமாத்மா மனித உடலில் வந்து மனிதர்களுக்கு ராஜயோக தியானத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ராஜயோக தியானத்தை யார் பயிலுகின்றார்களோ அவர்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆகலாம், மனிதனும் தெய்வமாகலாம் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ராஜயோகத்தை செய்யக்கூடியவர்கள் உண்மையிலுமே மனித நிலையிலிருந்து தெய்வமாக ஆகின்றார்கள். தெய்வமாக ஆகுவது அப்படின்னா
தெய்வீக குணங்கள், நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் என்பது அவர்களுக்குள் அதிகரிக்கின்றது. அதுதான் ராஜயோகத்தினுடைய சிறப்பு. பகவான் கீதையில் சொல்லியிருக்கார், எப்போ இந்த உலகத்தில் அதர்மம் தலை தூக்குமோ அப்போ நான் இந்த பூமிக்கு வருகின்றேன். இறைவன் கீதையில் சொன்னபடி அதர்மம் நிறைந்த இந்த நேரத்தில் பரமாத்மா சிவன் அவதரித்து பிரஷாபிதா பிரம்மா என்பர் மூலமாக ராஜயோகத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கற்பித்து இந்த உலகை மீண்டும் ஒரு சொர்க்க பூமியாக, புண்ணிய பூமியாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த பூமியாக, ஒரு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய பூமியாக இறைவன் ஆக்குவதற்கு இந்த ராஜயோக தியானத்தை கற்றுக் கொடுக்கின்றார். வாழ்க்கை எப்படினாலே நம்ம எல்லோருக்குமே பல தேவைகள் என்பது இருக்கிறது. இன்று எல்லோருமே தேடிக்கொண்டிருப்பது எதை என்றால் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த மூன்று விதமான பலனை பெறுவதற்கு ராஜயோக தியானம் ஒன்றே போதுமானது. மனதனுடைய நோயை போக்குவதற்கான மாமருந்து எதுவென்றாலே மெடிடேஷன். மெடிடேஷன் இஸ் எ மெடிசன். தியானம் என்பது உடலுக்கும் மருந்து, மனதிற்கும் மருந்து. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்களா, 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க, உடலும் ரிலாக்ஸ் ஆகிடும், மனசும் ரிலாக்ஸ் ஆகிடும். இதை ராஜயோக தியானம் என்று கூறுகிறோம். ஏனென்றால் இந்த ராஜயோக தியானம் இறைவனை வந்து கற்றுக் கொடுத்த காரணத்தினால் இதை ராஜயோக தியானம் என்று கூறுகிறோம். இந்த யோகம் எல்லா யோகங்களுக்கும் ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினால் இதை ராஜயோக தியானம் என்று கூறுகின்றோம். உலகத்தில் எத்தனை யோகா இருக்கு, கர்ம யோகா, பக்தி யோகா, சன்னியாசி யோகா, கடை யோகா, புத்தி யோகா, இப்படி பலவிதமான யோகங்கள் இருக்கு. எல்லா யோகத்துக்கும் இந்த யோகம் ராஜாவாக இருப்பதால் இதை ராஜயோக தியானம் என்று கூறுகின்றோம். யார் இந்த ராஜயோகத்தை பயிற்சி செய்கின்றார்களோ அவர்கள் தனக்கு தானே ராஜாவாக ஆக முடியும். உங்களுக்கு ராஜா ஆகணும் இல்லையா, குடும்பத்துக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீங்கள் ராஜாவாகணும். இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான இன்னல்கள், பிரச்சனைகள், தவறுகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மனிதன் தன்னைத்தான் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியவில்லை. சுய கட்டுப்பாடு இல்லாமை தான் இதற்கு முக்கிய காரணம். சுய கட்டுப்பாடு, தன்னுடைய 5 அவயங்களுடைய கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால்தான் பலவிதமான தீய செயல்களை மனிதர்கள் செய்ய நேரிடுகிறது. அல்ல, சுய கட்டுப்பாடு, சுய ஆளுமை வரும்பொழுது அவர்கள் தனக்குத்தானே ஒரு அமைதி உடையவர்களாக ஆக முடியும். சுயத்துக்கு ராஜா ஆகணுமா, நீங்கள் உங்களுக்கு நீங்களே ராஜா ஆகணும்னு விரும்புகிறீங்களா? உங்களுடைய 5 அவயங்களையும், அதுபோக மனம், புத்தி, உங்களுடைய சம்ஸ்காரத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வதற்கு இந்த ராஜயோக தியானமானது மிகவும் உதவி செய்கின்றது. சுய கட்டுப்பாடு கொண்டு வரும் பொழுது தான் மனோபலம் அதிகரிக்கின்றது. மனோபலம் அதிகரிக்கும் பொழுது மனதில் நல்ல எண்ணங்கள் என்பது உருவாகின்றது. எண்ணங்கள் உயரும் பொழுது தான் வாழ்க்கை என்பது உயரும். எண்ணங்கள் உயர உயர வாழ்க்கையானது உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த உயர்ந்த எண்ணங்களை நாம் செய்வதற்கு அன்றாடம் ராஜயோக தியானத்தை பயில வேண்டும். இந்த ராஜயோக தியானம் என்பது வாழ்க்கையில் நம்ம நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு முறையாக, ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஒரு எளிமையான ஒரு பயிற்சி தான் ராஜயோக தியானம். கடமை செய்து கொண்டே கடவுளை நினைப்பதுதான் ராஜயோக தியானம். இதற்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட வேண்டும், தொழிலை விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்மாவும் செய்யுங்க, கடவுளையும் நினைங்க. ரெண்டுமே சமநிலையில் வைத்து கொண்டு நாம் குடும்பத்தையும் அமைதியான, ஒற்றுமையான, அன்பான ஒரு குடும்பமாக ஆக்குவதற்கு எல்லாமல்ல இறைவனை நாம் மனதில் அன்போடு நாம் நினைவு செய்யும் பொழுது நம்முடைய மனமானது எப்போதுமே உயர்ந்த நிலைக்கு போய் கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி அவர்கள் வித்தியாலயத்தை பற்றி அறிமுகத்தை சொல்லும் பொழுது 100 வயது தாதியை பற்றியும் 104 வயது தாதியை பற்றியும் அவர்களுடைய சேவையை பற்றியும் கூறி கொண்டிருந்தார்கள். 100 வயது வரைக்கும் அவர்கள் உலகம் முழுக்க போய் சேவை செய்துட்ருக்காங்க அப்படின்னா அவ்வளவு சக்தி அவங்களுக்கு எப்படி கிடைச்சிது? 104 வயது வரைக்கும் அவர்கள் உலகம் முழுக்க சென்று ஜானகி தாதி அவர்கள் சென்று சேவை செய்தார்கள் என்றால் அந்த சக்தி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? 102வது வயதில் மதுரைக்கு வருகை தந்திருந்தார்கள் ஜானகி தாதி அவர்கள். மதுரை மாநகருக்கு வந்து
ஒரு தியான நிலையத்தினுடைய ஒரு திறப்பு விழாவை செய்து வைத்தார்கள். அவ்வளவு சக்தி அவர்களுக்கு உடலுக்கும் மனதிற்கும் எப்படி கிடைத்தது என்றால், அதற்கு ஒரே ஒரு ஆதாரம் ராஜயோக தியானம்தான். நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ராஜயோக தியானத்தை பயில வேண்டும். எனவே இன்றைய இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம யோகா யோகா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். யோகா என்பது உடலை சார்ந்தது மட்டுமல்ல, யோகா என்பதற்கு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. இறைவனோடு தொடர்பு கொள்ளுதல், இறைவனோடு மனம் புத்தி மூலமாக தொடர்பு கொள்வதை தான் ராஜயோகம் என்று கூறுகின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை ஒரு ராஜயோகமான ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு எங்களுடைய வித்யாலயத்திற்கு வருகை தந்து இந்த தியானத்தை பயிலுமாறு அனைவரிடமும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. ஓம் சாந்தி. ராஜயோகத்தின் மூலமாக வாழ்க்கையில் அனைத்து சௌபாகியங்களையும் அடைந்து ராஜயோக வாழ்க்கை வாழலாம் என்று எடுத்துரைத்த நம்முடைய ஆன்மீக சகோதரி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாட்டில் பல வகையான சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே போல அதில் முக்கியமான ஒரு சேவை மருத்துவ சேவை. அப்படிப்பட்ட மருத்துவ சேவை ஆற்றி கொண்டிருப்பவர்தான் நம்முடைய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அவர்கள். அவர்கள் தன்னுடைய அலுவலக பணிக்கு செல்ல இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் நம் அனைவருக்கும் தற்போது வாழ்த்துரை நல்குவார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக சகோதரர் திரு மரு சே தர்மராஜ் சகோதரர் அவர்கள். இதில் அமர்ந்திருக்கும் ஆன்மீக பிரியர்களே, சான்றோர்களே, இந்த விழாவில் பங்கேற்கு வந்துள்ள சகோதர சகோதரிகளே மற்றும் என்னுடைய உற்றத்தார்களே அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பு அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஐயா இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் உங்களுக்கு தெரியாததல்ல, மருத்துவம் என்பது பல்வேறு அவசர நிலைகளை குறிக்கொள்வது, பல்வேறு அலுவல் காரணமாக அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை மட்டும் சொல்கிறேன், அது நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆன்மீகம், ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம், அதுதான் சரியான ஒரு வார்த்தை. ஆன்மீகம் என்பது அதிகப்படியப்பட்டது. ஆன்மீகம் என்பது நம்மளுடைய உடம்பில் உள்ள ஆத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த ஆன்மீகமுக்கும் தெய்வீகத்துக்கும் சம்பந்தம் உண்டா? உண்டு. ஆன்மீகம் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை பற்றி உணர்ந்து கொள்கிறீர்களோ அதுதான் ஆன்மீகம். தெய்வீகம் என்பது அது இயற்கை. அதை நீங்கள் கடவுளாகவும் பார்க்கலாம், இயற்கையாகவும் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனும் பிறந்த பிறகு அவனுடைய மதத்தை சார்ந்தவாறு அதை நீங்கள் தெய்வீகமாக பார்க்கலாம், அல்லது உங்களுடைய உள் அறிவை உபயோகப்படுத்தி பகுத்தறிவாகவும் பார்க்கலாம். எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்த்து அதற்குப்படி வந்து வாழ்வது தான் தெய்வீகம். சாமி கும்பிடுங்கிறதுலாம் கிடையாது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு பிடித்த அப்பா அம்மா கூட தான் நம்ம ஃபஸ்ட்டு சாமின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள், அதற்கு அடுத்து நம்முடைய பேரன் சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் நம்மளுடைய தெய்வங்கள். அவர்களை நீங்கள் வணங்கினாலே உங்களுக்கு எல்லாருடைய சகல குணங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஐயாவுடைய புஸ்தங்கள் எதுக்காக சொன்னா, ருத்ரவீணை அன்று அத்திப்பூக்கள் இருட்டு, இந்த மாதிரி புத்தகங்களை வாசித்து பழங்கள் நல்ல விஷயங்கள் சில கொடுக்கப்படும். ஏனெனில் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கேட்பாங்க, யார் முகத்தில் முடிச்சிங்கன்னு. இப்போ செல்ஃபோனில் நம்ம முகத்தை தான் நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி நல்லா இருக்கா நல்லா நம்ம முகத்தை வச்சு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி செல்ஃபோனில் 24 வரை மூழ்கி கிடக்கிற காலகட்டம் அது வந்து பார்த்துக்குங்க. செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா கண் போயிடும். நல்ல புத்தகங்களில் வாசித்தால் கண் பார்வை தெளிவாகும், உங்களுடைய மனம் வந்து தெளிவாகும். அதனால் வந்து தயவுசெய்து இந்த செல்ஃபோனுங்கிறத வந்து பழையபடி வந்து பட்டன் செல்லுக்கு அத்தியாவசியம் இருந்தால் பட்டன் செல்லுக்கு மாறுங்கள். என்னுடைய இது வேண்டுகோள், பட்டன் செல்லில் தேவையில்லாத விஷயங்களே நம்ம தவிர்த்து விடப்படலாம். அதன் மாதிரி நான் என்னுடைய சுயநலத்துக்காக சொன்ன மாதிரி இருக்கலாம், எங்களுடைய
மருத்துவ சம்பந்தப்பட சொல்லலாம், தானம் செய்யுங்கள். தானம் என்பது நிதானமாக இருக்கலாம், அன்னதானம் பண்ணலாம். எங்களுக்கு தேவை இரத்த தானம். ஏனெனில் நேற்று முன்தினம் உலக இரத்த குருதி கொடையாள தினம் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டது, ஜூன் 14. ஏனெனில் உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து அவசர கால உலகம். இப்போ இந்த வண்டியில் போனீங்கன்னா செல்ஃபோன் பேசிட்டு ஹெல்மெட் போடாமல் வேகமாக போவாங்க. நான் நினைப்பேன் சரி சரி ஆஸ்பத்திரிக்கு இவங்க வந்து அவங்களுடைய உறுப்புகளை டொனேட் பண்ண ஒருத்தர் வேகமாக போயிட்டுருக்காரு, ஆர்கன் டொனார்ஸ் ஃபார் ரெடி. அதாவது வந்து உங்களுடைய உயிரை பற்றி நீங்களே கவலைப்பட மாட்டேறீங்க, உங்களை சுற்றி இருக்கிற பெற்றோர்களை கவலைப்பட மாட்டேறீங்க. செல்ஃபோனில் அப்படி கையில் வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போகிறதுல ஒன்றும் இல்லை, எங்கே போக போகிறீங்க? எங்கேயும் போக முடியதில்லை, ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அது எப்போ போகிறதுன்னு ஆண்டவன் தான் டிசைட் பண்ணணும். நிதானம் வேணும். உங்களுடைய பிறந்தநாள், உங்களுடைய நண்பர்கள் பிறந்தநாள், பெற்றோர்கள் பிறந்தநாள், 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ரத்த தானம் பண்ணலாம். மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். அன்னதானம் பண்ணுறது வந்து பொருள் உதவி வேணும், மனசு இருந்தால் போதும். இந்த மனசுங்கிறது வந்து இந்த ஊரை சுத்தம் பண்ணலாம். அதாவது நம்மளுடைய குப்பையை நம்மளே பத்திரமா எடுத்து முக்கியமான இடத்துல போட்டால் அதுவே வந்து நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறது இந்த பூமிக்கு. பொதுவாக சொல்லுவாங்க நல்ல தண்ணி குடிக்க, தண்ணி நல்ல தண்ணி வேணும்பீங்க, ஆனால் அந்த மழை தண்ணியை சேமிக்கிறதுக்கு நம்மள்ட மனசு கிடையாது. நல்ல காற்று வேணுமிங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறதுக்கு மனசு கிடையாது. ஆரோக்கியமான உணவு வேணுமிங்க, ஆனால் விவசாயத்தை இம்ப்ரூவ் பண்ண கிடையாது. நேர்மையான மனிதர்கள் வேணும்பீங்க, ஆனால் நம்ம நேர்மையாக இருக்கிறது கிடையாது. இதுதான் உண்மை யதார்த்தம். அதைத்தான் வந்து சுவாமி வந்து சிவானந்தம். அந்த சிவானந்தம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு யோகி. அவர் வந்து மலேசியாவில் நம்ம தமிழ்நாட்டில் 10 மடையில் பிறந்தவர். மலேசியாவில் போய் கிட்டத்தட்ட MBBS டாக்டர் வந்து படித்து அவருடைய சம்பாத்தியத்தெல்லாம் வந்து பொதுமக்களுடைய நிறைய மருத்துவ முகாம்கள் நடத்தி அவர்களுடைய உங்களுடைய நோயை தீர்த்து விட்டு அதன் மூலம் அவர்களுடைய ஆன்மீகத்தை பற்றி வளர்த்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீ த காட் இன் அதர் ஃபேஸ், அதாவது உங்களுடைய மனிதனுடைய முகத்தில் நீங்கள் கடவுளை பாருங்கள். அடுத்தவனை நீங்கள் கடவுளாக பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்கு வந்து நீங்கள் துன்பம் செய்ய மனசு வராது. இதைத்தான் வந்து எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்காங்க, மனிதனை நேசி, அவ்வளோதான். நீ நம்ம சொந்தக்காரங்களை வந்து நேசிக்கிறதே கிடையாது. இப்போ அந்த நிலைமைக்கு போயிடுச்சு, சொந்தக்காரங்களை நேசிக்கிறது கிடையாது. ஸோ மனிதனை நேசி, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவ்வளோதான். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலைனாலும் கூட பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும். நிறைய விஷயங்கள் பேசலாம் தான் வந்தேன், இருந்தாலும் அங்கே 3 நிமிஷம் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நான் சகோதரர் அவர்கள் சொன்னாங்க, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. ஸோ தாயை விட ஒரு பெரிய தெய்வமும் கிடையாது. மற்றும் ஆன்மீகம்னா என்ன, தெய்வீகம்னா என்னங்கிறத ரொம்ப யதார்த்தமான முறையில் நமக்கு சகோதரர்கள் விளக்கி கூறினார்கள். அடுத்ததாக சகோதரர்கள் தானத்தினுடைய மகத்துவத்தை பற்றியும் சொன்னாங்க, அதிலையும் குறிப்பாக நம்ம எல்லாரும் நிதானமாக இருக்கணும்னு சொன்னாங்க. அடுத்ததாக இதில் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரதர் பிளட் டொனேஷன் பற்றி சொன்னதுனால நம்முடைய பிரம்மா குமாரிகள் ஹெட் குவார்ட்டர்ஸ் மவுண்ட் அபுல கிட்டத்தட்ட 1000 சமர்ப்பண சகோதர சகோதரிகள் இருக்கிறோம். எல்லாருமே ஒரு அங்கே இருக்கக்கூடியவங்க, அங்கே மவுண்ட் அபுல இருக்கிறவங்க. அங்கே நம்ம பிரம்மா குமாரிஸோட ஒரு பிளட் பேங்க் வச்சுருக்கிறோம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 500 பேருக்கும் மேலே இருக்கக்கூடிய நம்முடைய சமர்ப்பண சகோதரர்கள் ஒவ்வொரு முறையும் இரத்த தானம் செஞ்சிட்ருக்காங்கங்கிறத தெரிவிச்சுக்கிறதுல மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக நம்மிடையே இந்த சர்வதேச யோகா தினத்திற்கான கருத்துரை நல்க இருக்கின்றார் நம்முடைய மதுரை துணை மண்டலத்தின் மூத்த சகோதரர், மதுரை துணை மண்டலத்தின் சேவை ஒருங்கிணைப்பாளர் ராஜ்யோகி பிரம்மாகுமார் ஜெயக்குமார் சகோதரர் அவர்கள். அவர்கள் தற்போது நம்முடைய பிரம்மா குமாரிகள் அகில உலக தலைமையகம் ராஜஸ்தான் அபுமலையில் நம்முடைய பண்பு கல்வி நிகழ்வுகளுடைய துணை இயக்குநராக இருக்கின்றார். மற்றும் காட்லிவுட் ஸ்டூடியோவினுடைய நம்முடைய ஸ்டூடியோ ஒன்று மவுண்ட் அபோலருக்கு உலகம் முழுவதும் சேவையாற்றி கொண்டு வருகின்றது. அதிலையும் குறிப்பாக தமிழ் துறையில் பிரதர் தலைவராக இருந்து தென்னாடுடைய சிவனை அனைத்து நாட்டவருக்கும் சேவை மூலமாக பிரத்யக்ஷம் செய்து கொண்டிருக்கிறார். அன்னார் அவர்களை கருத்துரை நல்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சாந்தி. உலக யோகா தினத்தன்று நம்முடைய மதுரை துணை மண்டலத்தில் காந்தி மியூசியத்தில் மிக அருமையான அழகான நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு
விருந்தினராக வந்து அனைவருக்கும் விருந்து அளிக்க வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து மூத்த சகோதரர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்றைய தினம் என்பது உலக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொதிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். 2014 ஆண்டு ஐநா சபையில் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோகத்தின் மகத்துவத்தை கூறி இதனை நாம் உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று எடுத்துரைத்த போது, அத்தருணமே 177 நாடுகளில் இந்த யோகா டேவை செலிப்ரேட் செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்தார்கள். ஆகவே இதனை 2015 June 21 தேதி ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு யோகா டே என்று அனைத்து தேசங்களிலும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். யோகம் என்பது மற்ற தேசங்களுக்கு அது புது கல்வியாக இருக்கலாம், ஆனால் இது பாரத தேசத்தின் ஒரு பூர்வீகமான பொக்கிஷம் என்றும் கலை என்றும் நாம் கூறலாம். அதிலும் முக்கியமாக பதஞ்சலி முனிவர் இந்த யோகத்தை 197 சூத்திரங்களாக கூறி அதனை 8 பாகங்களாக பிரித்துள்ளார். இயமம், நியமம், பிராணாயமம், ஆசனம், பிரித்தி ஆகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 பிரித்து நமக்கு ஒரு அரிய பொக்கிஷத்தை கொடுத்துள்ளார். எதற்காக என்றால், மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஆரோக்கியத்தை நாம் பெறுவதற்குண்டான முக்கிய வழிமுறை ஆசனம் மற்றும் பிராணாயமம். உடல் வலிகளை போக்குவதற்காக நாம் இதனை பயிற்சி செய்கின்றோம். சகோதரி உமா அவர்கள் பேசும்போது கூறினார்கள், மன வழிகளை போக்குவதற்கு என்ன வழி? இன்று யோகானால் என்று சொல்லும்போதே அனைவருடைய மனதில் உள்ள கருத்து நாம் ஆசனம் செய்ய வேண்டும், பிராணாயம் செய்ய வேண்டும் என்றுதான் மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் வெறும் ஆசனம் பிராணாயம் செய்வது அவசியம்தான், முக்கியம்தான். இன்றைய பொல்யூஷன் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நாம் இதனை செய்தால்தான் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க முடியும். ஏனென்றால் நாளுக்கு நாள் அநேக விதமான நோய்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இந்த ஆசனம் பிராணாயம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு ஆசனம் பிராணாயம் மட்டும் அல்லாமல் தியானம், யோகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கலை. யோகம் என்பது மனதின் மாசுகளை அகற்றக்கூடிய ஒரு கலை. இதைதான் பதஞ்சலி முனிவர் கூறியுள்ளார், மனதில் உள்ள மலத்தை நீக்குங்கள் என்று. அவர் பலகீனம் என்று சொல்லாமல் மலம் என்று கூறுகின்றார். இன்று நம்முடைய மனித மனதிற்குள் எத்தனை விதமான அசுத்தங்கள், பலகீனங்கள், குறைபாடுகள், எதிர்மறைகள் நிரம்பி இருக்கின்றது. அதனை அழகாக ஒருவர் வர்ணித்துள்ளார். ஒரு செத்துப்போன எலி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்ததாம். ஆனால் அந்த செத்துப்போன எலியினுடைய துர்நாற்றம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாமல் அந்த நபர் வீடு முழுவதுமே அகர்பத்தியும் ரூம் ஸ்ப்ரேவும் பண்ணாராம். ஆனால் அந்த அகர்பத்தி ரூம் ஸ்ப்ரே வந்து எத்தனை நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் இருக்கும். அப்போ அதே துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சுதாமா. ஆனால் அந்த செத்துப்போன எழிய அவர் கண்டுபிடிக்காமல் வெறும் ஸ்ப்ரே மட்டும் போட்டால் எப்படி துர்நாற்றம் நீங்கும்? அதே மாதிரி தான் இன்னுடைய இன்னைக்கு மனித மனதுக்குள்ள எத்தனை செத்துப்போன எலிகள் இருக்கு. பொறாமை இருக்குது, வெறுப்பு இருக்குது, கோபம் இருக்குது, ஆணவம் இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கலியுகத்தில் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ முடியுங்கிற ஒரு இயற்கைக்கு புறம்பான தன்மைகளை
இயல்பான தன்மைன்னு நாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவப்படலைன்னா வேலை நடக்குமா? வெறுப்பு ஏன் வருது? கோபம் ஏன் வருது? தன்னுடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய இந்த செத்துப்போன எலிகளை நீங்கள் தூக்கி போடாத வரைக்கும் உங்களுடைய மன ஆரோக்கியம் என்பது இருக்கவே முடியாது. மன ஆரோக்கியம்தான் உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான ஆணிவேர். சொல்வாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று. சுவர் என்று உடலை கூறுகின்றோம். இந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கிய மூல காரணம் மன ஆரோக்கியம். மனதில் உள்ள மாசுகளை நாம் அகற்ற முயற்சி செய்வதே இந்த தியானம், யோகம். ஏன்னா 24 மணி நேரம் நாம் என்ன செய்கிறோம்? புறநோக்கு தான் இருக்கும், வெளிநோக்கு முகந்தார். தேகத்தை பற்றியும் உலகத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் லாப நஷ்டங்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் சதா சிந்திச்சுட்டே இருக்கும். இப்படி சதா மனம் சிந்தனை செய்து கொண்டே இருந்தால் அந்த மனம் என்னாகும்? எந்த ஒரு பொருளுமே நீங்கள் நிரந்தரமாக பயன்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அது வீக் ஆகிடும். 24 மணி நேரம் நீங்கள் தூங்காமல் கண் விழிச்சிட்டே இருங்க அப்படின்னா கண் என்னாகும்? பலகீனாயிடும். 24 மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் கையை இப்படியே தூக்கிட்டே இருங்கன்னா கை வலிக்கும். ஸோ எதையுமே தொடர்ந்து பயன்படுத்தும்போது அது பலகீனம் அடைவது இயல்பு தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய மனசு என்ன ஆயிடுச்சு, தூங்குற நேரம் கூட ஒர்க் ஆகிட்டே இருக்கு. எனக்கு தூக்கமே வரலன்னு நிறைய பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்றாங்க. டிப்ரெஷன் அதிகமாகிட்டே இருக்கு. இதற்கெல்லாம் மூல காரணம் நாம் மனதை நாம் பார்க்க கற்றுக்கொள்ளவில்லை. எப்போ நம்ம தியான பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய மனதை நாம் பார்க்க பழக முடியும். தினம் ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் செய்தீங்கன்னா மனதில் உள்ள அழுக்குகளை, மனதில் உள்ள மலத்தை நீக்கி மன வலிமை, மன ஆரோக்கியத்தை நாம் வாழ்க்கையில் பெற முடியும். ஆகவே வெறும் ஆசனம் பிராணாயம் மட்டுமின்றி நாம் ஒவ்வொருவரும் இன்றைய இந்த நன்னாளில் தியானத்தை பயிற்சி செய்து என் மனதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய கலையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். மன ஆரோக்கியம் முக்கியமானது. நம்முடைய வாக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாக்கு ஆரோக்கியம்னு என்ன அர்த்தம்? நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒழுக்கம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கணும். பொதுவாக நோய்க்கு என்ன சொல்வாங்க ஆங்கிலத்தில்? இல்னஸ். இல்னஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஐ லேக் ஆஃப் லவ். எனக்குள் அன்பு என்ற சக்தி குறைபாடு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் எனக்குள் அநேக விதமான எதிர்மறை தன்மைகள் எனக்குள் குடிகொண்டிருக்கின்றது. எனக்குள் குடியிருக்கக்கூடிய அந்த எதிர்மறை தன்மைகளை நான் நீக்க வேண்டுமென்றால் முதலில் நான் என்னை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை நான் நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரியும், பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, எல்லாமே தெரியும். அதான் ஒரு அறிஞர் சொன்னார், மூளை என்பது மஸ்த் அப்படின்னு சொல்வாங்க, நூல் என்பது புத்தகம் என்று சொல்வாங்க. புத்தகத்தில் உள்ளது மஸ்தகத்தில் வைக்கிறோம், ஆனால் அது நடைமுறையில் கொண்டு வர்றதில்லைன்னு ஒரு அறிஞர் கூறியிருக்கார். ஆக அநேக நல் விஷயங்களை நாம் கேட்கின்றோம், அறிந்து கொள்கின்றோம், ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற இயலாத ஒரு காரணம் நம்முடைய அறியாமைதான். அறியாமையை நீக்க நமக்கு ஞான அறிவு தேவை. இயலாமை போக்க மன வலிமை தேவை. இந்த மன வலிமையை கொடுப்பது தான் ராஜயோக தியானம். ஆகவே இந்த நன்னாளில் நாம் ஒவ்வொருவரும் ராஜயோக தியானத்தை பயிற்சி செய்து நம்முடைய மனதை ஆரோக்கியமாக வைப்போம். நம்முடைய மைண்ட் செட் நல்லா இருக்கு. இன்றைக்கி நம்முடைய மைண்ட் செட் நல்லாதனால்தான் மூட் ஆஃப் ஆகிறோம், டிப்ரெஷனில் போகிறோம், கோவப்படுறோம், டென்ஷன் அடைகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை அன்பான வாழ்க்கையாக, அமைதி நிறைந்த வாழ்க்கையாக, ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ நாம் ஆசனங்கள் செய்வோம், பிராணாயம் செய்வோம், தியானத்தையும் பயிற்சி செய்வோம் என்பதனை கூறி நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மனுஷனுடைய மனசில் இருக்கக்கூடிய செத்த எலிகளை பற்றி நமக்கு சகோதரர் எடுத்துரைத்தார்கள். ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை, தூய ஒரு பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே, வறுப்பளிங்கு வாராதி இடர் படிக நிறமும் பவழச் செவ்வாயும், கடிகமல் பூன் தாமரை போர் கையும், துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அற்புதமான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, எனக்கு முன்னாலே இந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு உரையாற்றி விட்டு சென்றிருக்கின்ற முதல்வர், ராஜாஜி மருத்துவமனையினுடைய முதல்வர் திரு தர்மராஜ் அவர்களே, எனக்கு பின்னாலே ஒரு நல்லதொரு உரையாற்ற இருக்கின்ற துணை ஆணையர் அன்பிற்கினிய திரு சரவணன் அவர்களே, மற்றும் ராஜயோகினி பிரம்மாகுமாரி உமா அவர்களே, ராஜயோகினி பிரம்மகுமாரி செந்தாமரை அவர்களே, அன்பு சகோதரர் திரு ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 30 மேலாக எனக்கு நன்கு பரிச்சயமான சகோதரி ஆஷா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற இந்த இயக்கத்தை சார்ந்த சகோதரிகளே, பூமி ஒன்று, ஆனால் அது இரவு பகல் என்று இரண்டாக இருக்கிறது. உணர்வு ஒன்று, அது துன்பம் இன்பம் என்று இரண்டாக இருக்கிறது. மனித இனம் ஒன்று, அது ஆண் பெண் என்று இரண்டாக இருக்கிறது. அதே போல இன்றைய நிகழ்ச்சி ஒன்று, அது நிழல் வெயில் என்று இரண்டாக இருக்கிறது. இதில் வெயிலில் இருப்பவர்கள் நான் அப்பிருந்து பார்க்குறேன், நிழலை தேடி அப்படியே ஒதுங்குறோம். இங்கே நாங்களும் கூட பின்னால் நிழல், அதனால் பின்னால் போகிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டுருக்கோம். இருந்தாலும் சூரிய ஒளி நல்லது அப்படி சொல்லித்தான் தேத்திக்கணும், வழி இல்லாத ஒரு நிலை. இந்த அமைப்பை எனக்கு 30 தெரியும். இவர்கள் அன்னைக்கு எப்படி இருந்தார்களோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறார்கள். அன்றைக்கு நான் பார்த்ததை விட பெரும் கூட்டமாக இருக்கிறார்கள். நிறைய பெருமக்கள் இந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்து அவர்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதை பார்க்கிறேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த மண்ணில் வாழுகின்ற ஒவ்வொருவனும் இறந்த பிறகு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவான். ஆனால் வாழும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் புகழ் பின்னாலேயும் குடும்ப பிரச்சனைகள் பின்னாலேயும் நமக்கு இருக்கிற பலவிதமான ஆசைகள் அவைகளின் பின்னாலேயும் ஓடுறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கு. என்னையும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அது பெரிதில்லை அப்படின்னு சொல்லி இந்த இயக்கத்துக்கு பக்கம் வந்து வாழும்போதே மோட்சம் பெற்று விட்டவர்கள். இதை நான் சும்மா ஒரு மேடை நாகரிகத்திற்காகவோ அலங்காரத்திற்காகவோ சொல்லலை, 30 அனுபவத்தோடு சொல்லுகிறேன். ஏன்னா ஆஷா சிஸ்டரை நான் எப்போ பார்த்தேனோ அப்படியே இருக்காங்க. அது எப்படி 30 ஒரு உருவம் அப்படியே இருக்க முடியும்? நான் வந்து 4 மீசையை மாற்றிட்டேன், கிராப்பை மாற்றிட்டேன், கம்பீரமாக பேசுவேன், 2 த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு வந்தேன். அதுக்கு தேவையான மருந்து தான் உங்ககிட்டேருந்து எனக்கு வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சாமானியப்பட்ட ஒருவர், ஆனால் எப்போவோ எழுதின ஒரு கதை, அதுக்கு கிடைச்ச வரவேற்பு. எங்கே போனாலும் முதல்ல என்ன சொல்லும்போது மர்மதேசத்தை சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம பாரத பூமி உண்மையிலே ஒரு மர்மதேசம்தான். இங்கே மர்மமாக இருக்கிறது எது தெரியுமா?
ஆன்ம ரகசியம். அந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆன்மீக தொடர்பு. மகாபாரதத்தில் ஒரு காட்சி, கௌரவர்கள் தோற்றுப்போய் தர்மன் வெற்றி பெற்று விட்டான். அதாவது அந்த 18 நாள் யுத்தம் குருட்சேத்திரத்தில் நடந்தது இல்லையா, அந்த யுத்தத்திலே கிருஷ்ணனுடைய துணையாலே தர்மனுக்கு வெற்றி, தர்மராஜ்யம் ஏற்பட்டு விட்டது. தர்மனுக்கு உண்மையான பெயர் என்ன தெரியுமா? யுதிஷ்டிரன். தர்மன்கிற பெயர் எதனால் வந்தது தெரியுமா? அவன் ரொம்ப தர்மத்தோடு நடந்து கொண்டதனாலே. அப்படி தர்மனுக்கு அமைந்த பெயர் தர்மன். அப்படின்னா அவன் எவ்வளோ தர்மத்தோடு இருக்கணும், அப்படிப்பட்ட தர்மனுடைய ஆட்சி நடக்கிறது. கிருஷ்ணன் அந்த அவைக்கு வருகிறான். அந்த தர்மத்தின் ஆட்சி எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்காக அப்படி அவன் வந்த நேரத்திலே 2 பேர் அந்த அவைக்கு வருகிறார்கள். அதில் ஒருத்தன் கையில் புதையல் பானை இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், அந்த புதையல் பானையை முன்னால் வச்சுட்டு தர்மனை பார்த்து சொல்கிறான், தர்ம பிரபு, இன்று காலை நான் நிலத்தை உழுது பயிர் செய்த போது கலப்பை தட்டி இந்த புதையல் கிடைத்தது. அதனால் இந்த புதையலை நான் என்ன செய்வது அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அந்த நிலத்தை நேற்று தான், இதோ என் பக்கத்தில் இருக்கார் இல்லையா, இவர்கிட்டேருந்து நான் வாங்கினேன். நான் வாங்கினது மண்ணை, ஆனால் இன்று எனக்கு கிடைத்திருப்பது பொன். ஆக இது இவருக்குத்தான் சொந்தம் அப்படின்னு நான் இதை இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவர் என்ன சொல்கிறாரு, இதை நான் வாங்கிக்க மாட்டேன். எப்போ நான் வந்து மண்ணை விற்றேனோ அப்போவே எல்லாத்தையும் விற்றுட்டேன், இதை நான் வாங்கி கொண்டால் பாவியாகி விடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெற்று கொண்டால் நான் பாவியாகிடுவேன் சொல்லிவிட்டு நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணுங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளவு நல்லவங்க தர்மத்தினுடைய, தர்மனுடைய ஆட்சியில். அதாவது புதையல் எடுத்தவன் வேண்டாங்கிறான், அதை ஒருத்தன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவனும் வேண்டாங்கிறான். தர்மனுக்கு ஒரே சந்தோஷம், என் மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அப்படின்னு கிருஷ்ணனை பார்க்குறான். கிருஷ்ணன் சொன்னா, இப்போ உங்ககிட்ட வந்திருக்காங்க தீர்ப்பு சொல்லு அப்படின்னா. கிருஷ்ணன் பார்த்தான், 2 பேரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க, ஆளுக்கு பாதி எடுத்துக்கோங்க அப்படின்னா. நாம் அப்படி தானே சொல்லுவோம், ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாவத்தில் பாதி பாவம் முழு பாவம்னு உண்டா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தர்மனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திரும்ப கிருஷ்ணனை பார்த்தான். கிருஷ்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? அவர்களை வரும் பௌர்ணமி என்று வர சொல், அன்னைக்கு தீர்ப்பு சொல்லிக்கலாம் அப்படின்னா. அதுவரை இந்த பானை உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னா. அந்த பானையை அவன் வாங்கி வச்சுக்கிட்டான். அவன் போன பிறகு தர்மன் கிருஷ்ணன்கிட்ட கேட்டான், கிருஷ்ணா எதுக்கு பௌர்ணமி, அது வரைக்கும் எதுக்கு, அதுக்கு இடையில் என்ன பெருசாக நடக்க போகுது, எங்கிட்ட இப்போ சொல்லக்கூடாதா அப்படின்னா. உனக்கும் பதிலை அப்பொழுது சொல்லுகிறேன் அப்படின்ட்டான். பெரியவங்க சொல்றது பெருமாள் சொல்ற மாதிரின்னு வாங்க, இங்க பெருமாளே சொல்றார். அப்ப அது வந்து பரம்பொருள் சொல்வது போல். இப்போ அந்த பௌர்ணமி வந்தது, அவர்கள் முன்ன 2 பேர் ஒன்னா வந்தாங்க இல்லையா, இப்ப முதல்ல நிலத்தை வித்தவன் வந்தான். வந்தவன் என்ன சொன்னா, அந்த புதையலை என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் ஒரு கிருக்கேன். சொன்னது போல நான் மண்ணைத்தான் வித்தேன், பொண்ணை விற்கல. அன்னைக்கு தெரியாதனமா நான் ஏதோ தத்துவம் பேசிட்டேன், நல்லவேளை அவன் வரல, அவன் வரத்துக்குள்ளே தூக்கி கொடுத்துருங்க அப்படின்னா. சரி இதுக்கு தான் கிருஷ்ணன் சொன்னான் போல் இருக்கு அப்படின்னு அதை கொடுக்கலான்னு போகும்போது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு குரல். பார்த்தா நிலத்தை வாங்கினவன், அவன் வந்தான், முறைச்சான். தெரியும்டா நீ இப்படி வருவேன்னு தெரியும், நான் மட்டும் கிடைச்சதை உனக்கு சொல்லலைன்னா தெரிஞ்சிருக்குமா, நான் ஒரு கிறுக்கு பைய அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா நிலம் எனக்கு சொந்தம், நிலத்தில் உள்ளதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், அதை என்கிட்டயே கொடுத்துருங்க, வழக்கம் முடிச்சிருங்க அப்படின்னா. தர்மனுக்கு இப்போ தான் ஒரு சங்கடம் வந்தது, அதிலிருந்து தான் தர்ம சங்கடம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது. கிருஷ்ணனை திரும்ப பார்த்தான், நீ தான் என்ன பௌர்ணமிக்கு வர சொன்னேன், இப்போ என்ன அமாவாசைக்கு வர சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தான். கிருஷ்ணன், தர்மா, சகல சாஸ்திரமும் கற்ற சகாதேவன் உன் அருகில் இருக்கிறான், இந்திரலோகத்துக்கே போய் வித்தைகளை கற்றுவிட்டு வந்த அர்ஜுனன் உன்னோடு இருக்கிறான்,
மிருகங்களுடைய மொழியையெல்லாம் கற்றுத் தேர்ந்த நகுலன் உன்னோடு இருக்கிறான். 100 யானை வந்தாலும் தூக்கி எறியக்கூடிய பலசாலியான பீமன் உன்னோடு இருக்கிறான். அதே போல உன்னை எல்லாம் பெற்ற குந்தி தேவியார் உன்னோடு இருக்கிறார்கள். இப்படி எத்தனை பேர் உன்னை சுற்றி ஒரு நல்ல முடிவை நீயே எடு அப்படின்ட்டான். நீ முடிவு சொல்லுவேன்னு பார்த்தா என்ன போய் முடிவை எடுங்கிற அப்படின்னு பார்த்து தவித்து போனான் தர்மன். அப்புறம் சகாதேவன் அண்ணன் தம்பி 5 பேரும் இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒன்றா சேர்ந்து குனிஞ்சு ஏதோ பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசினாங்க. பேசிட்டு சபையை பார்த்தான். அந்த 2 பேரும் அப்படியே திரு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொன்னான், ஒரு நல்ல தீர்ப்பை நான் இப்பொழுது வழங்கப் போகிறேன். இனிமேல் இந்த மண்ணில் மண்ணுக்கு கீழ் எது கிடைத்தாலும் அது அரசனாகிய எனக்கு சொந்தம், நீங்கள் போகலாம். உடனே கண்ணன் எழுந்திருந்தான். கலியுகம் பிறந்து விட்டது அப்படின்னு பிறந்துடுச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னான், இதுக்கு தான் பௌர்ணமிக்கு வர சொன்னேன், நீ போன துவாபர யுகத்தினுடைய இறுதி நாட்களிலே இருந்தாய், ஒரு 10 நாளில் கலியுகம் பிறக்கப் போகுது, அந்த கலியுகம் பிறந்து விட்டது. கலி ரொம்ப கொடுமையானவன். கலிபுருஷனுடைய மந்திரிகள் யார் தெரியுமா? பொறாமை, துரோகம், சதி, இப்படி தீய பழக்க வழக்கங்கள் அத்தனை பேரும் கலியோட மந்திரி. மொத்தம் 4 யுகம், திரேதாயுகம், கிருதயுகம், துவாபர யுகம், கலியுகம். முதல்ல திரேதாயுகத்தில் 100% நல்லவர்கள், அடுத்து கிருதயுகத்தில் 75% நல்லவர்கள், அதற்கடுத்து துவாபரத்தில் 50-50 நல்லவர்கள், இப்போ கலியில் 75 கெட்டவர்கள், 25 நல்லவர்கள். இது அந்த பரம்பொருளோட வடிவமைப்பு. அதை சொல்லிட்டு சொல்கிறான், அந்த யுகம் தொடங்கி விட்டது, அது உன்னையும் விடவில்லை, அது உன்னையே ஆசைப்பட செய்து கவிழ்த்து விட்டது அப்படின்னு சொன்னான். அப்போ தர்மன் கேட்டான், கலி என்கின்ற 2 எழுத்து என்னை இப்படி கவிழ்த்து விட்டதே, மக்கள் என்ன பாடுபடுவார்கள், என்னையே அது கவிழ்த்து விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, கிருஷ்ணா நீ தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னா. அப்போது கிருஷ்ணன் சொன்னான், கலி என்ற 2 எழுத்தினுடைய மாயை, கெட்ட புத்தி, பாவங்கள், துரோகங்கள் இவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னொரு 2 எழுத்து இருக்குது, அந்த 2 எழுத்தை பிடித்து கொண்டால் நீங்கள் தப்பிச்சிருவீங்க, இல்லை மாட்டிக்க வேண்டியது தான், அந்த மாதிரி திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 எழுத்து எது தெரியுமா அப்படின்னு கேட்டார். சொல்லிட்டு சொன்னார், குரு, அதான் அந்த 2 எழுத்து. அப்போது ஒரு நல்ல குருவை நாம் அடைந்து விட்டால் அவர் நம்மளை பார்த்துப்பார். அதனால தான் குருநாதர்கள் மிகுந்த உலகமாக இந்த பாரத தேசம் திகழ்கிறது. உலகத்தில் வேற எங்கேயும் குருங்கிற வார்த்தை கிடையாது, குருநாதர்கள் கிடையாது, குருவை வணங்குவது கிடையாது. மாதா, பிதா, குரு, பிறகுதான் தெய்வம். இங்கே குரு யார்? அதோ இந்த படத்தில் இருக்கார் பாருங்க, அவர் அவர் காட்டிய வழியில் நடக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவருமே நம்முடைய குருநாதர்கள். இவர்களுடைய வழியில் நாம் சென்றால் நிச்சயமாக நலம், உடலுக்கு நலம், உள்ளத்துக்கு நலம். இதில் தியானத்தை பற்றி சொல்லும் பொழுது சகோதரி உமா அவர்கள் ஒரு விஷயத்தை தொட்டுட்டு விலகிட்டாங்க. என்னென்னா, தியானம் பண்ணும்போது தான் மனசு அடங்கிறது இல்லை, பல பல எண்ணங்கள், எப்போவோ கொடுத்த கடன் ஞாபகத்துக்கு வருது, யாரோ செய்த துரோகம் ஞாபகத்துக்கு வருது, நம்ம தடுக்கி விழுந்தது ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்போ நல்லதே ஞாபகத்துக்கு வராது. ஏண்டா இந்த மனசை அடக்கிற முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரத்துலேயே விலகிடுறோம். அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அது புரியல, தியானம் எல்லாம் ரொம்ப நல்லது நல்லதுங்கிறாங்க, ஆனால் முடியலையே, சர்க்கரையை சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிட முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்க. இன்றைக்கி ரொம்ப பேர் புரிஞ்சும் புரியாமலும், சரி எல்லோரும் உட்காந்துருக்காங்க, நாமளும் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு எவ்வளோ ஏமாற்றிருக்கோம்,
இங்கேயும் அப்படியே ஓட்டிடுவோம் அப்படின்னு புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். இந்த புரிதலுக்கு பகவான் ரமணருடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணம் இருக்குது. அவர்கிட்ட ஒருத்தன் வரான், எல்லோரும் தியானம் பண்ணுறாங்க. அவன் என்ன கேட்டான் தெரியுமா, இவங்கெல்லாம் ஏன் இப்படி சும்மா உட்காந்துருக்காங்க, ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போகலாம் இல்லையா அப்படின்னா, அப்பா நீ எதை பெறுதென்று நினைக்கிறாயோ அதை இங்கே முன்வைத்து பேசுகிறாய், அவர்கள் எதை பெறுதென்று நினைக்கிறார்களோ அதை முன்வைத்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன சும்மா உட்காந்துருக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டான். கேட்டுட்டு அப்புறம் சொன்னான், தியானம்னா என்ன எங்க எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா. உடனே எனக்கு அதுக்கு பதில் தெரியாது, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசையை எடுத்து வந்து தந்து அவன் கையில் கொடுத்தார். நீ இந்த தோசையை சாப்பிடணும், நான் என்ன பண்ணுவேன் நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது நிறுத்தினோம், அப்புறம் சாப்பிடக்கூடாது, திரும்ப சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ சாப்பிடணும், திரும்ப நிறுத்து அப்படின்னு சொல்லுவேன் நிறுத்தினோம். இது என்ன பெரிய வேலை, தோசைக்கு தோசை, உங்கள் பேச்சையும் கேட்டால் மாதிரி ஆச்சு அப்படின்னு அந்த தோசையை எடுத்து பிச்சு சாப்பிட்டான். சாப்பிடும்போது அவரையே பார்த்தான், அவர் எப்போ நிறுத்து சொல்லுவார், எப்போ நிறுத்து சொல்லுவார், எப்போ நிறுத்து சொல்லுவார் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருந்தான். அவர் கடைசி ஒன்றும் சொல்லலை, தோசை தீந்து போச்சு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, இன்னொரு தோசைனா ரமணரும் கொண்டு வந்து கொடுனார், அதையும் சாப்பிட்டான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், ஆனால் சொல்லவே இல்லை ரமணர், நிறுத்துன்னு சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் வயிறு ரொம்பி போச்சு, இதுக்கு மேலே என்னால் தோசை சாப்பிட முடியாது அப்படின்ட்டு ஏன் சாமி சொல்லவே இல்லை அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், நான் எப்போ நிறுத்துன்னு சொல்லுவேன்னு நீ தோசை மேலேயே கவனமாக இருந்த இல்லையா, என் மேலே தோசை மேலே, அந்த நேரத்தில் உனக்கு நீ யாருங்கிறதே மறந்துட்டேன், இந்த உலகத்தை மறந்துட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன், இந்த கவனம் இருக்கு இல்லையா, இந்த கவனத்தை கொஞ்சம் பிரித்து போடப்பா, அதுக்கு பேர் தான் தியானம். நீ எதில் இறங்குகிறாயோ, எதில் ஈடுபடுகிறாயோ, அதில் ஊறி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் தியானம். அது ரொம்ப கஷ்டந்தான்ப்பா, ஆனால் இந்த கஷ்டத்தை ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, சுலபமாக உன்னை எப்போ பார்த்து பார்த்து பொறாமப்படுறவோ எதிர் வீட்டுக்காரனை ஜெயிச்சிருவேன், உன் பொண்டாட்டியை ஜெயிச்சிருவேன், என்ன அவதான் நீ எப்போ உருப்பட போகிறேன்னு உன்னை எப்போ பாரு கேட்குறா, உன் பையன் நீ எல்லாம் நல்ல அப்பாவா அப்படின்னு அப்பப்போ கேட்குறான், அதை ஜெயிச்சிருவேன், மொத்தத்தில் நீ எல்லாத்தையும் ஜெயிச்சிருவேன், எல்லாத்தையும் ஜெயித்தவனை என்னன்னு சொல்கிறோம், ராஜா அப்படிங்கிறோம். அதனால தான் இங்கே இவங்க அந்த வெற்றியை மையமாக கொண்ட யோகத்தை சொல்லி தருகின்ற அந்த யோகத்திற்கு ராஜயோகம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு முக்கியமான செய்தி, இந்த உலகத்திற்கு யோகத்தை தந்தது நம் நாடு, வேறு எந்த தேசமும் இல்லை. இந்த உலகம் பெற்றிருக்கும் இந்த யோகத்திற்கு பின்னாலே அதன் தலைவனாக இருப்பவன் சிவபெருமான். அவன் முன்னாலே அவனுடைய நாட்டியத்தை தினமும் காண்கின்ற வரம் பெற்றவர்கள் நான்கு பேர், ஒருத்தர் பிருகு, இன்னொருத்தர் வியாக்கிரபாதர் புலிக்கால்களை உடையவர், அடுத்தது பதஞ்சலி, இவர் தான் மனவியல் உடலியல் இந்த ரெண்டுக்கும் சூத்திரம் எழுதினவர். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்திருக்கிற வெள்ளக்காரங்க மற்றவங்க எல்லாரும் உலகத்தின் முதல் நூல் யோக நூல் அதை தந்தவர் பதஞ்சலி. அதற்கு அடுத்து அங்கேயே இருக்கிற நந்தி, இந்த நாலு பேர் தான் அவர் முன்னால் அவருடைய நாட்டியத்தை பார்க்கும் வரம் பெற்றவர்கள். இறைவனுடைய நாட்டியத்திற்கு தாண்டவம்னு பேர், அந்த தாண்டவம் 108 தாண்டவம், அந்த 108 தாண்டவமும் 108 யோகாசனம். நாம் அதில் இன்னும் ஒரு ஆசனத்துக்கு கூட பழகலை, அதனால் இங்கே இப்போத்திக்கு இவங்க சொல்லி கொடுத்த அந்த எளிமையான ஆசனம் ஒன்றும் வேண்டாம், காத்தால 4 மணிக்கு நம்ம எழுந்திருக்க பழகிட்டாலே, ஒரு பழமொழி உண்டு, காலை பொழுதில் கண் விழிப்பவனை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு ஒன்று உண்டு. அது ஒரு ஒரு மாதம் எழுந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அது ஒட்டிக்கொள்ளும், பெரிய ஆரோக்கியம் கிடைக்கும்.
வழிகாட்டுவதற்கு பிரம்மகுமாரிகள் இருக்கிறார்கள். ஆகையினால வாங்க, ரொம்ப நல்ல நாள். உலகமெங்கும் இன்று யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய பாரத பிரதமரே ஒரு யோகாவை தலையில் வைத்து கொண்டாடக்கூடியவர். அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. இன்றைக்கு உலகம் முழுக்க யோக விழிப்புணர்வு சொல்லப்படுகிறது. ஒரு ரொம்ப அருமையான இடம் காந்தி மியூசியம் இருக்க, மகாத்மா காந்தியோடு தொடர்பு கொண்ட ஒரு இடம். அந்த இடத்துல மர நிழலில் சூரிய ஒளியோடு இன்றைக்கு நிறைய ஆசனம் கற்றிருக்கிறீர்கள், நிறைய கருத்துக்களை பெற்றிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக நலமானதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை பதிவு செய்து கொண்டு என்னை இங்கே வரவேற்று பேச பணித்தமைக்கு இந்த இயக்கத்தவர்களுக்கும் என்னுடைய பாதம் பணிந்த நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். கலியிடமிருந்து விடுதலை அடைவதற்கு குருவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இங்கு சத்குருவாக இறைவன் சிவ பரமாத்மா நமக்கு இருக்கின்றார். அவருடைய அருள்மொழிகளை பற்றி கொள்ளும் போது நாமும் முக்தியடையலாம். மற்றும் சகோதரர்கள், நம் அனைவருக்கும் தெரியாத ஒரு செய்தி அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. 108 நடனங்கள், சிவபெருமான் வந்து நடனம் ஆடுறார். அதில் அந்த 108 தாண்டவமும் 108 யோகாசனத்தை குறிக்கின்றது என்று இப்படிப்பட்ட அரிய கருத்துக்களை நமக்கு எடுத்துரைத்து தர்ம ராஜ்யத்தை பற்றியும் தர்ம சங்கடத்தை பற்றிய விளக்கத்தையும் நமக்கு எடுத்துரைத்த சகோதரர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும், பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மிடையே வாழ்த்துரையாற்ற இருக்கின்றார் நம்முடைய மதுரை மாநகராட்சி துணை ஆணையாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு சரவணன் அவர்கள். பொன்விழா ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் மதுரை அமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அவையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பு மதுரையில் இந்த நிகழ்வை நடத்துவது, மதுரையை அரசாலும் மீனாட்சி என்று சொல்வார்கள், பெண் அரசாலும் இடம் மதுரை. அந்த மதுரையில் ஆன்மீகம் என்றாலே ஆண்களுக்குரிய ஒரு விஷயம் என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பெண்கள் ஆன்மீக அமைப்பை எழுத்தாளர் ஐயா பேசும்போது குறிப்பிட்டார்கள். அந்த படத்தில் இருக்கிற அந்த குரு இந்த அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்பு பெண்களை தலைமையாக கொண்டு ஒரு இயக்கத்தை இன்று வரை வெற்றிகரமாக அந்த இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரையை அரசாலும் மீனாட்சி என்பார்கள், பெண் அரசாலும் இந்த பகுதியில் இந்த நிகழ்வு நடைபெறுவது மிக பொருத்தமாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு, பிரம்மகுமாரிகள் அமைப்பு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை உலக யோகா தினத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது, அதில் வந்து கலந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். நமது எழுத்தாளர் ஐயா அவர்கள் எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அவரை மீனாட்சியின் மைந்தன் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். மர்ம தேசம் புகழ் என்று அவரை பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார்கள், 90s கிட்ஸ் என்றும் சொன்னார்கள். அதை தாண்டி மர்ம தேசம் அவருடைய நுழைவாயில். மர்ம தேசத்தை தாண்டி அவர் எத்தனையோ ஆன்மீக படைப்புகளை எழுதியிருக்கிறார்கள். நிறைய எழுத்துக்களை எழுதி இன்று என்ன சொல்கிறது அப்படின்னா, எத்தனையோ எழுத்தாளர்கள் இன்னைக்கு இருந்தாலும் ஆன்மீகத்தை எழுதுவதற்கு எண்ணிக்கை பார்த்தால் அருகித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்திய மண்ணை ஆன்மீக பூமி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியில் ஒரு ஆன்மீக எழுத்தாளர் அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பணி. அவருடைய எழுத்துக்கள் நிறைய நான் வாசிச்சிருக்கேன். மனதளவில் வந்து அவரை நான் வந்து குருநாதராக நான் நினைக்கிறேன். அவர் கலந்துக்கிற இந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிறது பெருமை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறது எனக்கு முதல்ல தெரியாது. பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து என்னை கூப்பிட வந்தப்ப, அழைப்புதல் கொடுத்தப்ப ஐயா அவர்கள் பேரை பார்த்தேன். இதுவும் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பிராப்தம். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறது ஒரு பிராப்தம். இந்த நிகழ்ச்சியில் ஐயா வந்து கலந்துக்கிறாங்க, அதில் நானும் வந்து பேசுகிறேன் அப்படின்றதும் ஒரு பிராப்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா பேசும்போது கூட குருமார்களுடைய அருமையை பற்றி சொன்னாங்க. ஏற்கனவே மனதளவில் நான் அவரை என்னுடைய குருவாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். என் குரு கலந்துக்கிற
என்னுடைய குருநாதர் கலந்துக்கிற இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்த பிரம்மகுமாரிகள் அமைப்புக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பிரம்மகுமாரிகள் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் வந்து நமக்கு வந்து அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக நமது மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் அவர் பேசும்போது கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த செல்போன் பயன்பாடு ஒரு உதாரணத்துக்கு சொன்னாங்க. எவ்வளவோ நவீன வளர்ச்சியின் காரணமாக நம்ம வந்து அகவயம் சார்ந்து போகிறத விடுத்து புறவயம் சார்ந்து போகிறதுன்றது அதிகரிச்சிருச்சு. அப்படின்றப்ப இன்னைக்கு தேதிக்கு நவீன வளர்ச்சி அப்படின்றது வந்து தேவையில்லாத நிறைய மன சிக்கல்களை உருவாக்குவதாக இருக்கிறது. அதை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தலாம், கருவிகளை வந்து நாம் சரியான முறையில் பயன்படுத்தினா நமக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அது வந்து நவீன வளர்ச்சியில் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அப்போ நவீன வளர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு எப்படி வந்து நோய் கண்டால் நம்ம வந்து உடம்பில் வந்து நோய் காணும்போது உடம்பில் வந்து வெள்ளை அணுக்கள் உற்பத்தி, அதை வந்து அந்த நோயை வந்து போக்குறதுக்கு நோய் கிருமிகள் உள்ளே வரும்போது உடலில் வெள்ளை அணுக்கள் உருவாகி அந்த நோய் கிருமியை அழித்து உடலை எப்படி பாதுகாக்கிறதோ அந்த மாதிரி இந்த அமைப்பு பிரம்மகுமாரிகள் அமைப்பை பார்க்கும்போது அவங்க உடுத்தியிருக்கிற அந்த வெள்ளை ஆடை, அதை பார்க்கும்போது எனக்கு வெள்ளை அணுக்கள் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. எப்படி உடம்பில் வந்து வெள்ளை அணுக்கள் உருவாகி நோய் கிருமியை தீர்க்கிறதோ அதே மாதிரி இந்த உலகத்தில், உலகம் ஒரு பெரிய சமுதாயம், அந்த சமுதாயத்தில் உருவாகின்ற தேவையற்ற பொருட்களை, நோய் ஒரு தேவையில்லாத பொருள் உடலுக்கு, அதுபோல உலகத்தில் உருவாகின்ற தேவையற்ற பொருட்களை நீக்கி உடலுக்கு, உலகம் என்ற உடலுக்கு நன்மையை செய்கின்ற வெள்ளை அணுக்களாக இந்த பிரம்மகுமாரிகள் திகழ்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய சேவையை இந்த உலகுக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வில் வந்து கலந்துக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து கலந்துக்கிறதுனால இந்த சத்சங்கம் அப்படிம்பாங்க, பெரியவங்களுடைய விஷயங்கள், அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்குறதே கற்றில நாயினும் கேட்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்வார். பெரியவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாமே ஆன்மீக பெரியவர்கள். நான் ஏற்கனவே எழுத்தாளர் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்து எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே மிகச்சிறந்த விஷயங்களை வந்து சொல்லக்கூடியவர்கள், சொன்னார்கள். அதை கேட்கறது ஒரு பாக்கியம். அந்த வகையில் இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த இந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் வந்து தியானம் செய்கிறவன் தான். பிரம்மகுமாரிகள் அமைப்பு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் கொடைக்கானல் நகராட்சி ஆணையராக இருந்தப்போ அங்கே இருக்கிற பிரம்மகுமாரிகள் அமைப்பில் வந்து நான் பங்கெடுத்துட்டு பேசியிருக்கேன், கலந்திருக்கிறேன். இந்த அமைப்பை பற்றி எனக்கு தெரியும். இந்த அமைப்பின் மீது மிகுந்த மரியாதை பக்தி எனக்கு உண்டு. நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப ஏற்கனவே எனக்கு இது தெரியும். இன்னைக்கு மதுரை மாநகரத்தில் இந்த நிகழ்வில் வந்து நான் பங்கெடுத்துக்கிறேன், அதில் சந்தோஷம். இதில் வந்து நான் ஏற்கனவே நான் வந்து வேறு ஒரு முறையில் வந்து நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யோகா அப்படின்றது வந்து உடம்புக்கு, தியானம் அப்படின்றது மனதுக்கு. அப்படின்றப்ப இந்த தியானம் அப்படின்றது ராஜயோக தியானம் அப்படின்றத பற்றி சகோதரி அவங்க வந்து விரிவாக எடுத்து சொன்னாங்க. தியானம் எல்லாரும் செய்யுங்க. எல்லாரும் தியானம் செய்யும்போது தியானம் செய்கிற ஒவ்வொருவரும் வந்து ஆக்சிஜனை தருகின்ற மரத்தை போன்றவர்கள். ஏன்னா நாம் எல்லாருமே சுவாசத்தில் கார்பன் டை ஆக்சைடை தான் வெளியிடுறோம். மரங்கள் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை தருது. இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொரு மரமும் ஆக்சிஜனை தர்றதுனால தான் இந்த உலகம் வந்து தொடர்ந்து இயங்க முடிகிறது, உயிர் வாயு நமக்கு கிடைக்கிறது. அதுபோல் ஒரு தியானி, எவ்வளோ பேர் நம்ம தியானம் செய்கிறோமோ, ஒரு தெரு இருக்குது, அந்த தெருவில் ஒருத்தர் தியானம் பண்ணால் அது ஒரு மரம் இருக்கிற மாதிரி, ரெண்டு பேர் தியானம் பண்ணால் ரெண்டு மரம் இருக்கிற மாதிரி, பத்து பேர் தியானம் பண்ணால் பத்து மரம் இருக்கிற மாதிரி, அதிக மரங்கள் இருந்தால் எப்படி ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதோ, அதிக தியானிகள் ஒரு பரப்பில், ஒரு ஏரியாவில் இருக்கிறார்கள் என்றால் அந்த பரப்பு, அந்த பகுதி மிக சிறப்பாக இருக்கும். அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கும். இந்த தெய்வமே வந்து தங்குகின்ற இடமாக அது இருக்கும். அதனால் இந்த தியானத்தை செய்ய செய்ய நம்ம வந்து இந்த நமக்கு மட்டுமல்ல நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய பகுதிக்கும் அது வந்து நன்மையை பயக்கும். அப்படிப்பட்ட ஒரு பணியை இந்த அமைப்பினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மதுரை மாநகரம், இந்த மதுரை மாநகராட்சியில் வந்து நான் துணை ஆணையராக இருக்கேன் அப்படின்னா, இப்போ மாநகராட்சி சார்பாகவும் உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மதுரை மாநகரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு தியானிகள் பெருகுகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாற்றங்கள் நிகழும்.
மனமாற்றம் நிகழும். அதன் நல்லா எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நேர்மறைத்தன்மைக்கு நாம் நகர்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளும் நல்லா இருக்கலாம், இந்த பகுதியும் நல்லா இருக்கும். அப்போ இந்த மதுரை மாநகரத்தை நாங்கள் வந்து இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து தூய்மை பணியை நாங்கள் செய்கிறோம், அது வந்து புற தூய்மை. நாங்கள் இங்கே துப்புரவு பணியாளர்கள் செய்கிறது வந்து புற தூய்மை, இங்கே இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பு செய்கிறது வந்து அகத்தூய்மை. இந்த அகத்தூய்மை அப்படி அப்படின்றது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா நானும் ஒரு தியானி அப்படின்றதுனால இந்த மாற்றத்தை நான் நம்புகிறேன், கடவுளை நான் நம்புகிறேன், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத அனுபவத்தில் நான் உணர்ந்தவன். அப்படின்றப்ப இந்த அமைப்பு செய்கின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஏன்னா ஐயா அவர்கள் குறிப்பிட்டு பேசும்போது எழுத்தாளர் ஐயா சொன்னாங்க, 30 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அமைப்பு அன்று இருந்தது போல இன்றும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு அமைப்பு சரியான வகையில் இயங்குகிறதோ அதுதான் வந்து தொடர்ந்து இயங்க முடியும், வளரவும் முடியும். இந்த அமைப்பு இயங்கி கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா எண்ணிக்கையில் அதிகமான மக்கள் வந்திருக்கிறதையும் ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்போ அமைப்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் எதிர்காலத்தில். ஏன்னா நான் இப்போ தான் வந்திருக்கிறேன். இன்னும் நான் நான் மதுரையை சார்ந்த ஒருவன் தான். நான் வந்து வேலையால் நான் மதுரைக்காரன் மட்டுமல்ல, நான் குடியிருப்பதால், நான் பிறந்ததாலேயும் நான் ஒரு மதுரைக்காரன் தான். அப்போ என்னுடைய பகுதியில் இன்னைக்கு வந்து இதை பார்க்கையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நானும் இந்த இயக்கத்தில் ஒரு இது ஒரு பெருங்கடலில் ஒரு துளியாக இணையும் போது நம்ம வந்து பிற்காலத்தில் இன்னும் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம்ன்றது முன்னேற்றமாக தான் இருக்கும், வளர்ச்சியாக தான் இருக்கும். அது மிகச்சிறந்த பலன்களை பயன்களை எல்லோருக்கும் தரும், இந்த பகுதிக்கு தரும் அப்படின்றதில் நான் நம்புகிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு நான் வந்து வள்ளலார் வழியை பின்பற்றுவேன். பொங்குபல சமயமெனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து வள்ளலார் சொல்வார். கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்க நிழல் பரப்பி மயர் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே, பூந்தடமே ஞான திங்கும் புதம் மலர வரும் மதியே, எல்லாம் செய்யவல்ல கடவுளே தேவதேவே என்று சொல்வார். அப்போ தூய மனதோடு நாம் செய்கின்ற காரியங்களால் நாம் இந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு கொள்ளும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை வளர்ச்சியை தரும், நல்ல விளைவுகளை தரும் என்று நம்புகிறோம். அப்படி ஒரு நதியாகத்தான் இந்த அமைப்பை நான் பார்க்கிறேன். அப்போ கடவுள் என்ற கடலோடு சங்கமமாகின்ற இந்த நதி பிரவாகம் எடுத்து ஓடுவதை பார்க்கும்போது நான் உள்ளபடியே பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்து கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும், ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஞாயிறு நன்னாளில் சொல்கிறேன், இந்த ஐயா அவர்கள் பேசும்போது கூட குறிப்பிட்டார்கள், வெயிலும் இருக்கிறது நிழலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஞாயிறு அப்படின்றது பொழுதுபோக்குக்கான ஒரு நாளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நாளில் உங்களுடைய பொழுதுபோக்குக்கு பெருசு அப்படின்னு நினைக்காம நீங்கள் வந்து இந்த காரியம் சிறந்தது அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. இதில் சில அசௌகரியங்கள் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இருந்து இதில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும், அந்த அவையில் இருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது மிகச் சிறப்பாக இந்த காரியம் எப்போதும் நிகழட்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் பேசிட்டு இருக்கும் போது நான் நினைச்சிட்டே இருந்தேன், இவ்வளோ அழகு தமிழ்ல பேசுறாரு அப்படின்னு. அப்புறமா தான் சார் சொன்னாங்க, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்த மதுரக்காரன் தான் நானுன்னு சொன்னாங்க சகோதரர் அவர்கள். மேலும் ஒயிட்டை பற்றி தான், வெண்மை நிறத்தை பற்றி அதிகம் சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அதனால தான் பிரதர் இன்னைக்கு ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்மளை போல் அவர் ஒரு தியானியாக இருந்து உலகத்துக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நம்முடைய பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக எங்கள் அனைவருடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மதுரை புகழ் நம்முடைய காந்தி மியூசியத்தினுடைய செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு கே ஆர் நந்தாராவ் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று வந்து மிகவும் முக்கியமான நாள். உலகமே வந்து போற்றுதல் கூடிய சர்வதேச வந்து யோகா தினத்தை முன்னிட்டு நம்முடைய காந்தி மியூசியம் அருங்காட்சிய வளாகத்தில் வந்து இந்த தினம் கொண்டாடப்படுறது வந்து மிக சிறப்பானது. இதுக்கு முதல் கண் வந்து நான் வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸுக்கு தான் நான் நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம சமீப காலமாக வந்து நம்ம பிரம்மகுமாரிகள் சேர்ந்த சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும் நம்ம காந்தி மியூசியத்துக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரின்னு சொன்னாங்க. உண்மையாகவே அது அவங்களோட தாய் வீடாக தான் இப்போ அமைஞ்சிட்ருக்கு. சென்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஒரு 5-6 நாள் வந்து இங்கே ஒரு விழா நடத்துனாங்க. அந்த விழா வந்து அப்போ நான் இங்கே தான் இடத்த வந்து முத வந்து பார்த்துட்டு அப்புறம் பல இடங்களை பார்த்துட்டு பின்னையும் மறுபடியும் இதே இடத்துக்கு தான் வந்து அவங்க அந்த விழாவை நடத்துனாங்க. அப்போ தான் நான் சிஸ்டர்ஸ்கிட்ட கேட்டேன், கேட்கும்போது சின்னமோ என்னமோ எங்கள் ஒரு ஆன்மீக
கூறியிருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸாக இருக்குது எங்களுக்கு. எத்தனையோ இடம் பார்த்தாலும் கடைசியில் அந்த வளாகம்தான் எங்களுக்கு வந்து அமைத்து கொடுக்கறதுக்காக வந்து இறைவனுடைய சித்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க. உண்மையாகவே அதை நான் நிச்சயமாக வரவேற்கிறேன். இந்த காந்தி நினைவு அருங்காட்சியகம் வந்து இந்தியாவிலே நம்ம தென்னிந்தியாவில் கிடைத்த ஒரே ஒரு பொக்கிஷம் இந்த அருங்காட்சியகம். மகாத்மா காந்திகள் புகழ் போற்றக்கூடிய இடம் வந்து அருங்காட்சியகம். மகாத்மா காந்திகள் புரட்சி செய்த இடம் கூட நம்முடைய மதுரை மண்ணு தான். ஆடையில் புரட்சி, அதே மாதிரி ஆலய பிரவேசத்தில் புரட்சி, இந்த மாதிரி புரட்சிகள் செய்த மகாத்மா காந்திகளுடைய நினைவிடத்தில் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்துகிறது வந்து ரொம்ப அந்த காலத்துக்கு சிறந்தது. இன்னொன்று முக்கியமாக இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பல நிறுவனங்கள் வந்து இந்த யோகாசன தினத்தை எல்லாம் கொண்டாடுறாங்க. கொண்டாடிட்டு அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் வந்து அதை பற்றி நினைத்து விட்டு அப்படியே சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த பிரம்மகுமாரிகள் வந்து ஆன்மீகத்தையும் யோகா தியானத்தையும் எல்லாம் வந்து ஒரு ஒரு கூட்டாக செய்கிறதுனால அதோடைய அந்த வலிமை வந்து கூட. நம்மளுடைய ஐயா சொன்ன மாதிரி மதுரை மண்ணுக்கு அவர் வந்து சொந்தக்காரர், மதுரை சொல்லுக்கும் அவர் சொந்தக்காரர்னு சொல்லலாம், ஆன்மீகத்துக்கும் அவர் சொந்தக்காரர். அவர் வாயிலிருந்தே வர்ற ஒவ்வொரு ஒரு சொற்களும் நிச்சயமாக நம்ம வந்து மனதளவில் ஏற்றுக்கணும். ஏன்னா அவர் ஒவ்வொரு சொற்பொழிவில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுகதைகள் சொல்லுவார், அது மாதிரி இன்றைக்கும் வந்து ரெண்டு மூணு கதைகள் சொல்லி நம்முடைய மனசில் வந்து பதியும்படி செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வாய்ப்பை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பிலிருந்து. இன்னொன்று மொத்தமாக என்ன சொன்னால், கூட்டு யோகா நிகழ்ச்சின்னு சொன்னாங்க உலக அமைதிக்காக. நிச்சயமாகவே நம்ம எல்லாரையும் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து எல்லாத்தையும் யோகாசனம் வந்து ஒரு சின்ன ஒரு குறுகிய காலத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி இங்கே அமர செஞ்சாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற முதல் வெற்றி. என்னென்னா, நம்ம சமீப காலமாக காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் வந்து மாணவ மாணவிகளுக்கு இடையில் வந்து நாங்கள் வந்து படிப்பினை பயிற்சியெலாம் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அப்போ நாங்கள் வந்து நம்ம பிரம்மகுமாரிலிருந்து நம்ம சிஸ்டர்ஸை வந்து ஒரு நாள் வந்து அவங்கள வந்து வகுப்பு எடுக்க சொல்லுவோம். அதில் வந்து அந்த மாணவ மாணவிகளுக்கு தான் நாங்கள் மெயினாக இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். என்னக்கா, இன்றைக்கி சிந்தனைகள் வந்து அவங்களுடைய சிதற விடாமல் அவங்களுடைய சிந்தனைகள் வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு நிச்சயமாக ஆன்மீகம் யோகா தியானம் அவசியம். அதை நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்து பேசினா தான் அதோடைய வலிமை எவ்வளவு, அதோடைய பிற்காலத்தில் நம்மளுக்கு எப்படி பயன்படும்னு சொல்லும்போது அவங்கள மாதிரி சிஸ்டர்ஸ் வந்து சொன்னால் தான் இன்றைக்கிற இளைய தலைமுறைக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் சிஸ்டர்ஸ் வந்து எங்களோட வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் எங்களோட உறுதுணையாக இருந்து எங்களோட செயல்பட்டுருக்காங்க. அதுக்கு நான் வந்து இந்த தருணத்தில் வந்து அவங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமாக இன்றைக்கி எல்லாமே சுற்றுப்புறல், நம்மளுடைய ஆணையரும் சொன்னாங்க சுற்றுப்புறல், இந்த மரம் வளர்க்குறதெல்லாம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி சூழலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தாங்கள் வைத்திருக்கிற அந்த மொபைல் ஃபோன் வந்து சூடாச்சுன்னா உடனே அதை வந்து அதை எப்படி நம்ம அதை உடனே வந்து அந்த சூடாக இருக்கிற ஃபோனை எப்படி கூலாக்குறதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிற்கிற பூமி, நம்ம உட்கார்ந்துருக்க பூமி, நம்ம இருந்து வாழ்கிறக்கூடிய பூமி வந்து எவ்வளவு தூரம் வெப்பநிலை கூடிக்கொண்டிருக்குன்னு யாருமே சிந்திக்கிறதில்லை. அதுக்கு மாற்றாக வந்து நம்ம வரம் வளர்ப்போம், மரத்தை வளர்த்து இந்த பூமியை வந்து கூலாக்குவோம்ன்றது வந்து யாருமே சிந்திக்கிறேன். நம்மளுடைய வேகமாக ஓடிட்டே இருக்கோம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு அமைப்பிலிருந்து நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல வந்து வாய்ப்பினை கொடுத்தது, உங்களை எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து இங்கே வந்து இருக்கை செய்ததற்கு நமக்கு வந்து நிச்சயமாக மாற்றாக நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம சில வேலைகள் செய்யணும். அது முக்கியமாக ஒரு வேலை செய்தது என்னென்னா, நம்ம பூமியை வந்து நம்ம காக்கணும். அதுக்கு சார் சொன்ன மாதிரி மலம் வளர்க்கணும். நிச்சயமாக வந்து நம்முடைய சமுதாயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வெப்பநிலையை கொஞ்சம் குறைத்து நம்ம அடுத்த சந்ததியர்கள் வந்து வாழ்கிறதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம வாழ்ந்தால் போதும்னு நினைக்கக்கூடாது. இப்போ சிஸ்டர்ஸ் அப்படி நினச்சிருந்தாங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொன்னாங்க. நிச்சயமாக அவங்களாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுங்க. அவங்கள குருமார்க்கெலாம் நம்ம நினச்சி அவங்களை நம்ம வழி நடத்தி அவங்க பின்னே நம்ம செல்லணும். அப்போ தான் நம்மளுடைய சந்ததியர்கள் வந்து நிச்சயமாக வந்து ஓரளவு வந்து ஒரு நல்ல ஆன்மீகத்திலையும் அவங்களுடைய உடல் வலிமையிலையும் அவங்க நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த இன்றைய தினத்தில் வந்து இந்த யோகா தினத்தை முன்னிட்டு அவங்க செஞ்ச ஒரு பெரிய நிகழ்வை வந்து நிச்சயமாக பாராட்டக்கூடியது. அதுவும் எங்களுடைய அருங்காட்சியக வளாகத்தில் செய்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பல நிறுவனங்கள் வந்து செஞ்சுட்டு போனாலும் அந்த திருப்தி எங்களுக்கு இல்லை. கடந்த சில ஆண்டுகளாக வந்து சிஸ்டர்ஸோடு சேர்ந்து செய்கிற ப்ரோக்ராம் வந்து நிச்சயமாக எங்களுடைய நல்ல மன உறுதியும் கொடுக்குது, மன வலிமையும் கொடுக்குது. அதே நேரத்தில் அவங்களோட செய்கிற ஒவ்வொரு செயல்களும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்ருக்கு.
ஏன்னா அவங்க வந்து அவங்க எங்களுடைய எங்கெல்லாம் அலுவலகத்தில் வந்து பேசும்போதே எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்ககிட்ட பேசுவோம். ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே எங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடச்சிட்ருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அவங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய சென்டரில் நாங்கள் வரவங்கட்டெல்லாம் சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக எங்களை சந்திக்கக்கூட வந்தவர் உங்களுக்கு தெரியும், டிவி புகழ், அதை மதுரை முத்து வந்திருந்தார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சேவை செய்யறதுக்காக வந்தார். அன்னைக்கு சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவர் பயங்கர கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார். அப்போ தான் சிஸ்டர்ஸ் அறிமுகப்படுத்தக்கூட உடனே சொன்னார், நான் நிச்சயமாக உங்கள் சென்டருக்கு வரணும்னு சொன்னார். ஏன்னா நான் என்னுடைய இன்றைக்கி இருக்கிற எனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும்னா உங்களை மாதிரி சிஸ்டர்ஸோடு இருந்து நம்ம தியானம் பண்ணணும், அதே மாதிரி யோகா பண்ணணும், அதெல்லாம் அவர் உடனே செஞ்சு அவருடைய தொலைபேசியெல்லாம் வாங்கிக்கிட்டார். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும்னா அவங்களுக்கு ஒரு வழி தேவை. அந்த வழியை தான் நீ பிரம்மகுமாரி சிஸ்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க நம்ம நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். அவங்க வந்து அதை வந்து ஆக்சுவலாக தொண்டாக செய்கிறாங்க, அவங்களுக்காக செய்யலை, அவங்க நம்மளுக்காக வந்து செய்கிறாங்க. அதை நம்ம முதல் உணரணும். உணர்ந்து அவங்க நம்மளுக்காக வாழ்கிறாங்க தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய குருஜி, அடுத்தபடியாக வர்ற இவங்க, இவங்கெல்லாம் குருஜியாக தான் நம்ம நேர்ந்து இவங்களுடைய வழி சென்று அட்லீஸ்ட் நம்ம மருத்துவர் சொன்ன மாதிரி நம்ம உடல் வந்து யாருமே வந்து உடலை பற்றி யாருமே கவலைப்படலை. நோய் வந்த கூட தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். நோய் வந்து ஒரு சீரியஸாக வந்த கூட தான் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்பை வந்து எப்படி பாதுகாக்கணுன்றது யாருமே நினைக்கிறதில்ல. அதுக்கு தான் வந்து சிஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வழி கொடுக்குறாங்க. உங்களுடைய உடம்பை பாதுகாக்கணும்னா தியானம் செய்யுங்க, மனதை வந்து நல்ல திடமாக வச்சுக்கணும்னா தியானம் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அதை வந்து இந்நாளில் வந்து நம்ம அவங்களுடைய சொல் கேட்டு அவங்களை வழி நடத்தி சென்று நம்முடைய இந்த சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்குறதுக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து ஒன்றுபட்டு உழைப்போம் என்று உறுதியாக இருப்போம் என்று இந்த நல்ல நிகழ்வுகளை வந்து எனக்கு நல்ல வந்து வாய்ப்பினை கொடுத்த சிஸ்டர்ஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பிரம்மா குமாரிகளோடு தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் எடுத்துரைத்தார் நம்முடைய சகோதரவர்கள். அவருடைய விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். சகோதரர்களுக்கு பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.